இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பிஜிடிஆர் விசுவாலஜியில் யூனிட் 8 இம்யூனாலஜி இதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை ஒரு 10 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஒரு 4 பார்ட்டு பார்த்துட்டோம், இப்போ 5வது பார்ட்டு. இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்ம சேனல் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் கொஷின், இன்டர்ஃபரான்ஸ் ஆர் டிஸ்கவர் 5. ஆப்ஷன் ஏ ராட்னி போர்ட்டர், ஆப்ஷன் பி டீன் லிண்டேமேன், ஆப்ஷன் சி ஜெரால்டு எடல்மேன், ஆப்ஷன் டி எலி வெச்சன்ஸ்கப். ஸோ இதில் எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னா ஃபஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1க்கு டீன் லிண்டேமேன். இவர் தான் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபரானை ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணியிருப்பார். ஸோ ஆப்ஷன் வந்து பி தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2, மேக்ரோபெஜஸ் ஆர் ஃபவுண்ட் இன் கிட்னி ஆஃப் கிளாமரலஸ். ஸோ மேக்ரோபெஜஸ்னாலே நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஸோ கைண்ட் ஆஃப் மோனோசைட்ஸ்லேருந்து மோனோசைட்ஸ் தான், அதை வந்து மேக்ரோபெஜஸ் அறிமுகம். ஸோ இது வந்து கிட்னியில் இருக்கும்போது அதுக்கு என்ன பேர்? ஸோ ஆல்ரெடி இதெல்லாம் நமக்கு மீதியெல்லாம் தெரியும், கூப்பர் செல்ஸ் அப்படின்னா லிவரில் இருக்கும், மைக்ரோக்ளியல் செல்ஸ்னால் நர்வஸ் சிஸ்டில் இருக்கும், இது வந்து போனில் இருக்கும். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா பி தான், மீசான்ஜியல் செல்ஸ். ஸோ கிட்னியில் இருக்கக்கூடிய மைக்ரோபெஜஸ் பேர் வந்து மீசான்ஜியல் செல்ஸ். ஆன்சர் பி தான் ரைட் ஆன்சர் கொஸ்டின் நம்பர் 2க்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3, ஹூ ஒர்க்டு ஆன் பேகோசைட்டோசிஸ். பேகோசைட்டோசிஸில் யார் போகிற ஒர்க் பண்ணது, பேகோசைட்டோசிஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணது யார் அதான் கொஸ்டின். ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆப்ஷன் ஏ ராட்னி போர்ட்டர், ஆப்ஷன் பி டீன் எலிண்டேமேன், ஆப்ஷன் சி ஜெரால்டு எடல்மேன், ஆப்ஷன் டி எலி மெச்சின்காப். ஸோ மெச்சின்காப் தான் பார்த்தீங்கன்னா பேகோசைட்டோசிஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ இவர் தான் வந்து பேகோசைட்டோசிஸ் அப்படின்ற விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ அதான் ரைட் ஆன்சர், டி தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4, அட்ராக்ஷன் ஆஃப் நியூட்ரோஃபில் டுவர்ட்ஸ் த சைட் ஆஃப் ஆன்டிஜென் இஸ் கால்டு. அது நியூட்ரோஃபில் வந்து ஆன்டிஜென் இருக்கிற சைட்டை நோக்கி அட்ராக் பண்ணுது அப்படின்னா அந்த மூமெண்ட்டுக்கு என்ன பேர், அதுதான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ கீமோடாக்சிஸ், ஆப்ஷன் பி ஹோமிங், ஆப்ஷன் சி கிரானுலார் அட்ராக்ஷன், ஆப்ஷன் டி ஆன்டிஜென் ஆன்டிபாடி ரியாக்ஷன். ஸோ இது என்ன ஆன்சர், கொஸ்டின் நம்பர் 4க்கு ரைட் ஆன்சர் எது அப்படின்னா ஹோமிங். ஸோ இதுதான் வந்து ஆன்டிஜென், அதாவது நியூட்ரோஃபில் வந்து ஆன்டிஜென் நோக்கி அட்ராக்ட் ஆகிற அந்த மூமெண்ட்டுக்கு பேர் ஹோமிங். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5, இட் இஸ் த பார்ட் ஆஃப் ஆன்டிபாடி. இந்த கொஸ்டினில் எது ஆன்டிபாடி பார்ட்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ எபிடோப், ஆப்ஷன் பி பேராடோப், ஆப்ஷன் சி பைண்டிங் சைட் ஆஃப் ஆன்டிஜென், ஆப்ஷன் சி டி நன் ஆஃப் தி அபோவ். ஸோ எது அப்படின்னா கரெக்ட் ஆன்சர் வந்து பேராடோப் தான், ஆன்டிபாடியோட பார்ட்டு வந்து பேராடோப். ஸோ எப்பிடோப் அப்படின்னா ஆன்டிஜனோட பார்ட்டு, அதேமாதிரி பைண்டிங் சைட் ஆஃப் ஆன்டிஜென் அப்படிங்கிறது ரெண்டுமே ஆன்டிஜன். ஸோ இப்போ கரெக்ட் ஆன்சர் எதுனா பி தான், பேராடோப். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6, இட் ரெக்யூர்ஸ் ஏ கேரியர் ப்ரோட்டீன் டு பிகம் இம்யூனோஜெனிக். ஸோ எது வந்து இம்யூனோஜெனிக்காக மாறணும் அப்படின்னா அதுக்கு கேரியர் ப்ரோட்டீன் தேவை. ஆப்ஷன் ஏ ஹேப்டன், ஆப்ஷன் பி அட்ஜுவன்ட், ஆப்ஷன் சி காம்ப்ளிமெண்ட், ஆப்ஷன் டி ஆன்டிஜென். ஸோ இந்த கொஸ்டினுக்கு என்ன ரைட் ஆன்சர் அப்படின்னா ஏ ஹேப்டன். இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு இம்யூனோஜெனிக்காக மாறணும் அப்படின்னா இது வந்து கேரியர் ப்ரோட்டீன் தேவைப்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7, இட் கேன் பைண்ட் டு மல்டிபிள் எபிடோப்ஸ். இப்போ கீழே இது இருக்கிற ஆப்ஷனில் ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய எபிடோப்ஸோடு பைண்ட் ஆகும். ஸோ அது இது அப்படின்றாங்க. ஆப்ஷன் ஏ மோனோக்ளோனல் ஆன்டிபாடி, ஆப்ஷன் பி பாலிக்ளோனல் ஆன்டிபாடி, ஆப்ஷன் சி போத் ஏ அண்ட் பி, டி நன் ஆஃப் தி அபோவ். அப்போ இதில் எது பார்த்திங்கன்னா நிறையா எபிடோப்போட நிறையா ஆன்டிஜனோட பைண்ட் ஆகும் அப்படின்றாங்க. இந்த ஆப்ஷன் வந்து ரைட் ஆப்ஷன் எது அப்படின்னா பாலிக்ளோனல் குளோனல் ஆன்டிபாடி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8, த ஹெவி செயின் பாலிபெப்டைட்ஸ் ஆர் கோடட் பை டிஎன்ஏ செக்மெண்ட்ஸ் ஃபவுண்ட் இன் மேன் ஆன் குரோமோசோம் நம்பர். அதாவது ஹெவி செயினுக்கான பாலிபெப்டைட் கோடிங் இருக்கக்கூடிய டிஎன்ஏ செக்மெண்ட்ஸ் எந்த குரோமோசோமில் இருக்குது மேனில் அப்படின்னு கேட்குறாங்க. ஹெவி செயின், இது வந்து இம்யூனோக்ளோபின்ல ஹெவி செயின் லைட் செயின் சொல்லுவோம். இதில் ஹெவி செயினுக்கான கோடிங் இருக்கக்கூடிய செக்மெண்ட் வந்து எந்த குரோமோசோமில் ஹியூமன் பாடியில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ குரோமோசோம் 16, குரோமோசோம் நம்பர் 22, குரோமோசோம் நம்பர் 14, குரோமோசோம் நம்பர் 12. ஸோ இதில் கரெக்டான ஆப்ஷன் எது அப்படின்னா குரோமோசோம் நம்பர் 14. இதில் தான் பார்த்தீங்கன்னா ஹெவி செயினுக்கான பாலிபெப்டைட் செயின் வந்து இந்த குரோமோசோம் நம்பர் 14ல தான் டிஎன்ஏ செக்மெண்ட்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட் அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 9, த லேம்டா லைட் செயின் பாலிபெப்டைட்ஸ் ஆர் கோடட் பை டிஎன்ஏ செக்மெண்ட் ஃபவுண்ட் ஆன் குரோமோசோம்
ஆன் மேன், மேனில் இருக்கக்கூடிய அதே கொஷின் தான் இது. இது வந்து லைட் செயின், அது வந்து ஹெவி செயின், அவ்வளோதான். இப்போ லைட் செயின் அது மாதிரி குரோமோசோம் நம்பர் எதில் இருக்குது? குரோமோசோம் நம்பர் 16ஆ, 22ஆ, 14ஆ, 12ஆ? ஸோ இதில் எதில் அப்படின்னா, ஸோ இதில் வந்து கரெக்ட் ஆப்ஷன் எது அப்படின்னா பி தான். குரோமோசோம் நம்பர் 22ல தான் லேம்டா லைட் செயினுக்கான கோடிங் வந்து டிஎன்ஏவில் இருக்குது. இது வந்து மேனில் இருக்கக்கூடிய குரோமோசோம் கோடிங் நம்பர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 10. இட் இஸ் ஃபவுண்ட் இன் செகண்ட் ஹையஸ்ட் கான்சன்ட்ரேஷன். அதாவது இம்னோக்ளோபின்ல எந்த இம்னோக்ளோபின், அதாவது ஆன்டிபாடிஸில் எது வந்து செகண்ட் ஹையஸ்ட்டு? இம்னோக்ளோபின் மீவா, இம்னோக்ளோபின் காமாவா, இம்னோக்ளோபின் டெல்டாவா, இம்னோக்ளோபின் எப்சிலானா? இது வந்து செகண்ட் ஹையஸ்ட். ஃபஸ்ட் ஹையஸ்ட் நமக்கு எல்லோரும் மோஸ்ட்லி தெரியும். ஃபஸ்ட் ஹையஸ்ட் எது அப்படின்னா காமா தான் அதிகமாக இருக்கும். செகண்ட் ஹையஸ்ட் எது தான் க்வெஸ்சனு? செகண்ட் ஹையஸ்ட் எது அப்படின்னா எம்மு தான், இம்யூனோக்ளோபின் மியூ. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் அதிகமான இருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ்.